அன்பு வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நண்பர்களே, வாங்க பார்க்கலாம். இது தட்டைப்பயிறு சுண்டல் தாங்க. சுண்டல் எப்படி தாளிப்போமோ, நம்ம சுண்டலுக்கு என்ன பண்ணுவோம், பட்டவத்தல் போட்டு தாளிப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சை மிளகாய் போட்டு தாளிங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டைப்பயிறுக்கு நம்ம பட்டவத்தலை விட இந்த பச்சை மிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அப்படியே கொஞ்சோன்னு நீங்கள் எப்பையும் போல் தாளிப்பீங்க, கடுகு சீரகம் எல்லாம் போட்டு தாளிப்பீங்க. தாளிச்சிட்டு அதில் கொஞ்சோன்னு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, இப்படி ஒரு சுண்டல் இங்கே எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது. அந்தளவுக்கு இருக்குங்க இந்த சுண்டல். என் பையங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த தட்டைப்பயிறு. குழம்பு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, அவிச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாக. இந்த தட்டைப்பயிறு சுண்டலும் இந்த ரோஸ் மில்க்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட இந்த மாதிரி யார் ட்ரை பண்ணி இருக்கீங்க, அம்மா இன்றைக்கி பூஸ்ட்டு வேணாம் எனக்கு ரோஸ் மில்க் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. நான் எனக்கு டீ போடலான்னு போனேன், சரி வாங்க எல்லாருமே ரோஸ் மில்க்கே குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கை ரெடி பண்ணிவிட்டு இதையும் தாளிச்சாச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.